சத்குருவே சரணம். எவ்வளவுதான் உனக்கு பிடிச்ச உறவுகளை சமாதானப்படுத்தினாலும் அந்த உறவுகள் உனக்கு செஞ்ச ஏமாற்றங்களை உன்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன் சாமி? புரியுது சாமி. அதுக்காக அதையே மனசில் வச்சுக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா அது சரியாயிடுமா சாமி சொல்ல? எதுக்கும் கவலைப்படாத சாமி. உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன்னை யார் வேணாலும் வெறுக்கட்டும், இல்லை உன்னை அதிகமாக விரும்பட்டும், எல்லாமே ஒரு மாயை சாமி. என்னோட ஜீவ சமாதிக்கு வரும்போது நீயே புரிஞ்சுப்ப. உனக்காக கவலைப்பட யாருமே இல்லைன்னு நினைக்காத சாமி. உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன் சாமி. வேற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ நினைக்கவே வேணாம். என்னையே நினைச்சிரு, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனையிலும் உன்னை தைரியம் படுத்திக்கிட்டு தான் நான் இருக்கேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு என்ன கவலை? ஏன் சத்குருப்பா என் கூட இருக்கும்போது அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிப்பாரு, உன்னோட பயம் எல்லாமே போய் தைரியம் கிடைக்கும். நான் மட்டும்தான் சாமி நிரந்தரன், மற்றது எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள் மாதிரி. இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் விடியும் போது நமக்கான நாளாக இருக்குமான்னு ஏங்கி தவிக்கிற ஏன் சாமி? இந்த தவிப்பு எல்லாமே சரியாக போகுது சாமி. இனி வர வருடம் உன்னோட வாழ்க்கையே மாற்றப்போகுது. நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே வர வருடம் நடக்க போகுது சாமி. கருமக்களால் உன்னோட வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை தாங்கி கொண்டிருந்தல்ல, உன்னை இப்போ இந்த கர்ம வினைகளை துணையில் இருந்து கொண்டிருக்கும் கர்ம வினைகளை எரிச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் சாமி. உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். எதை பற்றியும் யோசிக்காம தெளிவான மனநிலையில் சந்தோஷமாக இரு சாமி. உன்னோட பிரச்சனைக்காக உன் வீட்டில் இருக்கவங்கள காயப்படுத்துறது சரியா சாமி சொல்லு? எந்த விதத்திலும் நியாயமே இல்லை சாமி. அதனால் வீட்டில் அன்பாக சிரித்த முகத்தோடு சாந்தமாக இருக்கணும் சாமி. உன்னோட கோபத்தை அவங்க கிட்டே காட்டாத. அஜாக்கிரதை, வெகுளித்தனம் இது எல்லாம் தான் மற்றவங்க உன்னை சுலபமாக ஏமாத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன் சாமி? இனிமேல் இந்த மாதிரி வெகுளித்தனமாக இருக்காமல் தைரியமாக இருக்க கற்றுக்கோ. எழுந்திரிச்சு காலை நல்லா ஊன்றி நில்ல சாமி. உன்னால் முடியும். நிச்சயமாக எல்லா தடைகள் இன்றி மறுபடியும் சாதிக்க போகிற சாமி. உன்னை இழந்தவங்க, உன்னை கைவிட்டவங்க தான் கவலைப்படணும். நீ எதுக்கும் கவலைப்படவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நல்ல குணம் இருக்கவங்கள அவங்க தான் தொலைச்சிட்டாங்க. உன்னை விட்டு போனவங்க மறுபடியும் உங்ககிட்ட ஒட்டிக்கொள்ள ஒருவாட ஒடோடி வருவாங்க. உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஓ, வீட்டில் கம்பீரமாக நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாத. அடிக்கடி நீ சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, சத்குருப்பா என்னோடய வீட்டுக்கு வாங்க, சத்குருப்பா என்னோடய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல்ல. நிச்சயமாக இதோ உன் வீட்டுக்கு வந்துட்டேன் சாமி. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத. இந்த வாக்கு எப்பவும் பொய்யாகாது. நல்லதே நடக்கும் சாமி. தைரியமாக இரு. முதல்ல நீ தைரியமாக இருக்கணும். நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே நடக்கும்.